ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்வில் விருந்து பக்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. முதன்முறையாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பிளும் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதயத்தை பலப்படுத்தக்கூடிய வாழைக்காய் குழம்பு தான். வாங்கி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி பெரிய துண்டு அளவுக்கு இதெல்லாம் சேர்த்து நான் வதக்க போகிறேன். இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னால இதில் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து யாருக்குமே வராதுங்க, பயப்படவே தேவையில்லாம். வாழைக்காய் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. மோஸ்ட்லி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி மட்டும்தான் சுட்டு சாப்பிட்டுருப்பீங்க. பொரியல் வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கோடு சேர்த்து கூட சாப்பிட்லாம். அதோடு நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கறி மசால் தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த ஸ்பூன்லேயே 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கும் போது நான் வந்து நிறைய பேர்த்துக்கு வாழைக்காயோ அம்மோ எனக்கு ஆசிட்டிக்கோ இருக்கும்போ அப்படிங்கிற எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு வந்து வராதுங்க. இது நல்லா எண்ணெயில் வந்து வதங்க வைக்கணும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் இந்த பெரிய ஸ்பூன், இந்த ஸ்பூனில் நான் வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கறி குழம்பு டேஸ்ட்டு தான் வரும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா. என்ன நம்ம மட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ண மாட்டோம், இதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து சாந்து ஆட்டி வைக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்தையுமே எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயில் இது நல்லா வதங்க வைக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடல, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். தாளிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு எடுத்துருக்கேன். தேங்காய் அதிகமாக எடுத்துக்கோங்க, பொட்டுக்கடல கம்மியாக இருந்தால் போதும். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி இருக்கு இல்லைங்களா, தூளெல்லாம் சேர்த்து அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பொட்டுக்கடல, தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் குழம்பு வந்து செய்கிறோம். எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்ந்து நான் வந்து அதில் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது நல்லா பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காயில் தேங்காய் கேரட் துருவுற மாதிரி துருவி பொரியல் பண்ணுவோம். பஜ்ஜியே செய்ய மாட்டோம் மோஸ்ட்லி. இந்த மாதிரி வாரம் வீக்லி ஒன்ஸ்னாவது முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம வந்து எப்போயாவது ஒரு டைம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காயை இந்த மாதிரி குச்சி குச்சியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் அரிஞ்சிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்தெந்த சைஸில் வேணாலும் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட அரிஞ்சு கூட போட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க. தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டு நல்லா இதில் வந்து வதங்கணும். நம்ம வதங்க வைக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இதுலேயே நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு வாழைக்காய். இப்போ நம்ம தக்காளி இந்த தூள்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா சேர்த்து கொதிக்க வைக்கணும். ஒரு கொதி வந்த பின்னாடி தான் நம்ம அடுத்ததாக கடலத்தேங்காய் வந்து ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வரட்டும். கொதிச்சிருந்துச்சு நல்லாவே. இப்போ வந்து நம்ம கடலத்தேங்காய் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கடலத்தேங்காய் வந்து நம்ம குழம்பு அதிகமாக வரணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கோங்க, பொட்டுக்கடல கம்மியாக வைங்க. அந்த டேஸ்ட்டே வந்து ஒரு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பொட்டுக்கடல அதிகமாக வச்சதுனால கொல கொல கொலன்னு இருக்கும், அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வாழைக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய சேனல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அடுத்து கொத்தமல்லி தழை வந்து தூ வச்சுருக்கேன். இதை நல்லா கொதித்த பின்னாடி நம்ம இறக்கி வச்சுட்டு நம்மளுக்கு வாழைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.